இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவினுடைய அக்னி, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷருடைய நெற்றிகளில் அடையாளம் போடு. இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் நமக்கு நேராய் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் தேசத்தை அடிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனுஷனை தேடுகிறேன். இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷன், இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷி. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவருடைய சத்தம் உன் காதில் தொனிக்கட்டும். எழுப்புதல் பற்றி எரியட்டும், எழுப்புதல் வெடித்து சிதறட்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜபம் பண்ணும்படி முழங்காலிலே மணி கணக்கா நிற்கிற ஒரு எழுப்புதல் தேசத்தின் மீது ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வசனத்தின்படி வாழும்படி, வசனத்தை உயிராய் நேசிக்கும்படி, வசனத்தின் ஆவி அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நம்மேல் அந்த ஆவியானவர் ஊற்றப்படும்படி, இந்த நாட்களிலே நம்மேல் அழகாய் அக்னியாய் நிரம்பிக் கொண்டிருக்கிறவருடைய மகிமை நிரம்பிக் கொண்டிருக்கிறது, நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹஷேம் அடோனாய் என்றால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று. கடந்த காலம் முழுதுமாய் கர்த்தர் நம்மை கிருபையால கண்மணியை போல காத்து வந்த நம் நல் தேவனுக்கு இந்த பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். Yes, come, let's sing together and lift His holy name. இதுவரை நடத்தின எபினேசரே, நன்றியோடு உமை பாடுவே. அளவில்லா நன்மைகளால் என்னை நிறைத்து மகிழ்வித்து அன்பாய் நடத்தினீரே. எப்படி நான் உமக்கு நன்றி சொல்வேன், எந்த நன்மை என்று எடுத்து சொல்வேன். ஆயிரம் நாவுகள் போதாதையா, அப்பா உம்மை பாடி மகிழ பரு ஹஷே.
ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் நான் சொல்லிக்கொள்ளுகிறேன். ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திக்க செய்த இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திற்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். ஆண்டவருடைய விலையேற பெற்ற அந்த நாமத்தில் இதை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலையும் சொல்லிக்கொள்ளுகிறேன். இப்பொழுதும் ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை சொல்லி நாம் ஜெபித்து ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள் கடந்து போகலாம். ஆண்டவருடைய வார்த்தைக்காய் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தகப்பனே, அப்ரோஜனமானவன் கடமையை செய்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் தான் யார் என்பதையும் தன்னை குறித்து தேவ சித்தம் என்னது என்பதையும் அறிகிற அறிவினால் நிரப்பி இந்த மாம்சத்தையும் உலகத்தையும் பிசாசையும் ஜெயித்து உம்முடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படி நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமென்று செபிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின் அறிவு இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் எங்களை நிரப்புவதாக தொடர்ந்து உம்முடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்படும்படி வசனத்திற்கு அடையாளமாய் அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பதாக. நீ மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சி இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோடு சந்திக்கிற ஆண்டவருக்கு நாம் மகிமையை செலுத்தலாம். அப்போஸ்தலர் 9:6 வாசிக்க கேட்கலாமா? அப்போஸ்தலர் 9:6. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதரும் தேவ சமூகத்தில் நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பதாக நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய ஒரு வார்த்தை. இந்த தேவ சித்தம் என்னது என்று தெரியாதபடியினால் திருமணத்திலே தவறு நடக்கிறது, நம்முடைய படிப்பிலே தவறு நடக்கிறது, நம்முடைய எதிர்காலங்களிலே தவறு நடக்கிறது, வாழ்நாளெல்லாம் வேதனைகள். தேவ சித்தம் இல்லாதவைகளை நாம் இணைந்து கொண்டு ஆண்டவருக்கு விருப்பமில்லாத வழியில் நாம் பயணித்து விட்டு, ஐயோ, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படி பரிதாபமாய் மாறிவிட்டது, என்னுடைய இந்த உலக வாழ்க்கை இப்படி வேதனையின் மேல் வேதனையாய் போய்விட்டதே என்று கண்ணீர் வடிக்கிறவர்கள் ஏராளம் தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை உணர்த்தினார். அந்த வசனத்தை சொல்லி உங்களோடு ஜெபிப்பதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? வேதத்திலே தேவ சித்தம்தான் முதன்மையானது. ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து இந்த உலகத்தில் பிதாவினுடைய ஆளுமையை வெளிப்படுத்தும் போது வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், திரித்துவத்தில் ஒருவராயிருக்கிற தேவன் இயேசு என்ற அந்த ரூபத்தில் இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்தபோது அவர் பிதாவின் சித்தத்தையே எடுத்து செய்தார்.
அவர் என்ன சொல்வாரோ அதை சொல்வார், அவர் எதை பார்ப்பாரோ அதை செய்வார், அவர் எங்கு போக சொன்னாரோ அங்கே போனார். பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனம் என்று பிதாவின் சித்தத்தை அவர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நீயும் நானும் கூட வானத்திலிருந்து நேரடியாக இந்த உலகத்திற்கு வந்துவிடவில்லை. தாயின் கர்ப்பத்தில் நம்மை சிருஷ்டித்தவர் இருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டவர் இருக்கிறார், உலகம் தோன்றுவதற்கு முன்னே நம்மை முன்குறித்தவர் இருக்கிறார். அவருடைய விருப்பத்தின்படி அவர் சித்தத்தின்படி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், ஆனால் ஜெயிப்போம். எனவே இந்த தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது, நம்முடைய சுய சித்தத்தை விட்டு நாம் விலகி தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பது எத்தனை ஒரு முக்கியத்துவமாக இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:21, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திற்கு வருவான் என்று சொல்லுகிறார். பிதாவின் சித்தம், நம்மை உண்டாக்கினவருடைய விருப்பம், அந்த சித்தம் நம்மேல், எந்த சித்தத்தை நம்மேல், நம்ம எந்த விருப்பத்தை, இந்த மனுஷனை, இந்த மனுஷியை, இந்த மகளை, இந்த மகனை நான் தெரிந்து கொண்டேன் என்பதாக உன்னை குறித்து வைத்திருக்கிற தேவ விருப்பம்தான் அந்த தேவ சித்தம். அது என்ன? வேதம் சொல்லுகிறது 1 தெசலோனிக்கேயர் 4:3-7 நாம் வாசிக்க கேட்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 3:3-7 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பதுதான் தேவ சித்தம். 7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாய் இருப்பது தேவ சித்தம். 1 பேதுரு 2:15-16 சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஏசாயா 6:3 நாம் வாசிக்கும் பொழுது அங்கு வேதத்தில் எழுதியிருக்கிறது, அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று பரிசுத்த துணியில் வாசம் பண்ணுகிற ஒரு தேவன். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 4:8 வாசித்தால் அந்த 24 மணி நேரம் அந்த பரிசுத்த தொனியில் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லப்படுகிற பரிசுத்த நாமம் கொண்ட ஒரு தேவன். எனவேதான் நம்முடைய தேவனை அவருக்கு முன்பதாய் நாம் பரிசுத்த சிந்தையோடு, கண்களோடு, வார்த்தையோடு, இருதயத்தோடு, உள்ளான மனுஷனோடு பரிசுத்தமாயிருந்து அவரை தொழுது கொள்வது தேவ சித்தம். 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்லுகிறது, எல்லாவற்றுக்காகவும் நாம் ஸ்தோத்திரம் செய்யணும், அது ஆண்டவருக்கு சித்தமாயிருக்கிறது, அப்படி செய்வதே தேவனுக்கு சித்தம் என்று எழுதியிருக்கிறது. நன்மையோ தீமையோ நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடப்பதில்லை. நாம் எல்லாவற்றுக்காய் ஸ்தோத்தரிக்கணும். யோபு 1:21 வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, அந்த வசனம், அவர் எனக்கு கொடுத்தார், எல்லாவற்றுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்று நன்மையிலும் துதித்திருக்கிறார், தீமையிலும் துதித்திருக்கிறார். அந்த அனுபவத்திலே ஸ்தோத்திரங்களை சேரெடுப்பது தேவனுக்கு சித்தம். அது மட்டுமல்ல, 1 பேதுரு 2:15 சொல்லுது, புத்தியீனமான மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவ சித்தம். அநேகர் சொல்லுவார்கள், அவங்க தவறு செய்கிறார்கள், அவங்க இப்படி செய்கிறார்கள், இப்படி இருக்கிறார்கள், நான் துணிந்து அப்படி செய்வேன், கேட்பேன், அதை எதிர்ப்பேன் என்பதாக அப்படி நமக்கு வேதம் நமக்கு அறிவுறுத்தவில்லை. அப்படிப்பட்டவர்களை அடக்குவது தேவ சித்தமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் ஜெபிப்பது தான் தேவ சித்தம். எனவே நாம் அப்படி ஜெபித்து அந்த காரியத்தில் தீமையை விட்டு விலகுவது, தீமைக்கு தீமை செய்வதல்ல, தீமைக்கு நன்மை செய்வதுதான் தேவ சித்தமாயிருக்கிறது. 9:18 வாசித்தால், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். எவன் மேல் அவர் வந்து அப்படியே கடினமாயிருக்க சித்தமாக இருப்பாரோ அவன் மேல் கடினமாயிருப்பார். அது ஆண்டவருடைய விருப்பம், அதை நாம் தலையிட முடியாது. நாம் தோற்றத்தின்படி பார்த்தால்
பாவமும் செய்யவில்லை ஏன் அவர்களுக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு அகாலங்கள் நஷ்டங்கள் மரணங்கள் இப்படிப்பட்ட சாபங்கள் என்று நாம் சொல்லக்கூடும் ஒருவேளை அவங்க மூதாதைகளுடைய வழியிலே மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் நியாயம் விசாரிக்கிறவருடைய அவருடைய பார்வையில் அவங்களுடைய மூதாதைகள் வழியிலே துணிகாரமான பாவங்கள் இருக்கும் அதனுடைய கிரியைகள் இந்த இரத்தத்தினுடைய தோன்றல்கள் இவர்கள் அதை சுமக்கிறவர்களாய் இருப்பார்கள் அது நம்முடைய அறிவுக்கு எட்டாததாக இருக்கும் அதனால தான் எவன் மேல் அவர் சித்தமாக இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது ஒருவேளை உண்மையிலே என் மேல் அவர் இரக்கம் உள்ளவராய் இருப்பது தேவ சித்தம் அதற்காக நாம் ஆண்டவரை துதிக்கணும் அது மட்டுமல்ல மத்தேயு 8:3 மார்க்கு 1:41 லூக்கா 5:13 நீங்கள் தொடர்ந்து வாசித்தால் சுகமாயிருப்பது சித்தம் ஒரு குஷ்டரோகி வந்து என்னை சுத்தமாக்குவது உனக்கு சித்தமா என்று கேட்டான் நீ சுத்தமாக அதுதான் எனக்கு சித்தம் என்று சொல்லி அவனை சுத்தமாக்கினார் 3 யோவான் 1:2 அந்த 2 வசனத்தில் எழுதியிருக்கிறது நீ உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு சுகமாயிரு அது தேவ சித்தம் அப்போ வியாதியை ஏன் அந்த தேவ சித்தம் நீங்கள் மத்தேயு 8:4 எழுதியிருக்கிறது ஏசாயா 53:4-5 எழுதியிருக்கிறது நம்முடைய பலவீனங்களை நோய்களை சுமந்தார் எனவே நாம் சுகமாயிருப்பது தேவ சித்தம் சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவது தேவ சித்தம் கலாத்தியர் 3:13 எழுதியிருக்கிறது நம்முடைய எல்லா சாபத்தை அவர் சுமந்திருக்கிறார் எனவே அது தேவ சித்தமாக இருக்கிறது ரோமர் 12:2 சொல்கிறது நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூரண சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் தேவனுடைய சித்தம் இன்னது என்கிறது தெரியணும் ஒரு திருமண வாழ்க்கையில் உன் வாழ்நாளெல்லாம் வாழப்போகிற உன் தலைமுறையாய் வாழ்ந்திருக்க போகிற அந்த தலைமுறை சன்னதியில் தேவ சித்தம் முக்கியம் நீ படிக்கிற படிப்பில் எதை படிக்கணும் உன்னை குறித்து தேவ திட்டம் எது அதை அறிகிற ஒரு ஞானம் நமக்கு தேவை எந்த வேலை செய்யணும் எந்த இடத்துல இருக்கணும் என்ன செய்யணும் நம்முடைய ஊழியத்தில் நம்முடைய அழைப்பு என்ன அதையெல்லாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு ஞானம் ஒரு இரக்கம் நமக்கு இருக்கணும் அப்படி நாம் கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளணும் அது மட்டுமல்ல எபேசியர் 5:17 சொல்கிறது கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறது தேவ சித்தம் இன்னதென்றதை நாம் அறிந்து கொள்ளுகிற சித்தத்திற்கு நேராய் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் 2 தெசலோனிக்கேயர் 1:12 கொலேசியர் 1:9 வாசித்தால் நம்முடைய அழைப்பு தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஏனென்றால் வேதம் சொல்லுது 2 பேதுரு 1:10 உங்கள் அழைப்பை தெரிந்து கொள்ளும்படி நீங்கள் ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று அப்போ ஊழியத்தில் நம்முடைய அழைப்பு 5 வகையான அழைப்பில் நான் சுவிசேஷகனா நான் போதகனா நான் அப்போஸ்தலனா தீர்க்கதரிசியா நான் யார் நான் என்ன என்னுடைய ஊழியம் என்ன என்று அறிகிற அறிவு நமக்கு தேவை எது வேணால் செய்துவிட முடியாது ஆண்டவருடைய சித்தம் அவருடைய விருப்பம் என்னை அழைத்தவருடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு அறிவு நமக்கு வேணும் ஏன்னா வசனம் சொல்லுகிறது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட 1 தீமோத்தேயு 2:1-4 நாம் வாசிக்க கேட்கலாம் எல்லாம் வசனம் சொல்லுகிறது அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஏன் நாம் திறப்பில் நின்று ஜபிக்கிறோம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் எல்லாருடைய பாவங்களை ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தை சாபத்தை ரோகத்தை அது மாற்றுகிறது எனவே எல்லாருக்காக திறப்பிலே நின்று ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஒரு விளைக்கரையும் பண்ணணும் எனவேதான் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார் கலாத்தியரிலே கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள் உருவாகும் அளவும் நாங்கள் கர்ப்ப வேதனை படுகிறோம் நீ பார்க்கிற உன்னுடைய வீட்டில் யாரோ ஒருவர் ரட்சிக்கப்படாது இருப்பார்களானால் ரட்சிக்கப்படும்படி நீ விளைக்கரையும் பண்ணி ஜபம் பண்ணுங்கள் இவர் ரட்சிக்கப்பட மாட்டார் இவர் அவ்வளவுதான் என்று நீங்கள் ஒரு முடிவெடுத்து நீங்கள் சொல்லாதிருங்கள் அந்த ஆத்துமாவுக்கு
இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். எனவே அவர் ரட்சிக்கப்படுவதுதான் தேவ சித்தம். உன் வீட்டில் யாரோ ஒருவர் ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கைவண்ணம் குறுகிவிடவில்லை என்று ஏசாயா 59:1-2 சொல்லுகிறது. அப்படியானால் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். இந்த வசனத்தை அறிகிற அறிவில் ஒரு மனுஷன் ஸ்திரப்பட்டு விட்டால் தேவ சித்தத்தின்படி வசனத்தை ஏன் நாம் வாசிக்கணும்? அப்போது வெளிப்படுத்தின விசேஷம் 3:3 இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறதும் கேட்கிறதும் அதன்படி நடக்கிறதும் அவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் இந்த வசனத்தின்படி நாம் அறிவிலே பெருகுவது. எஸ்ரா என்பவன் வேத வசனங்களால் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று எஸ்ரா 7:8 எழுதியிருக்கிறது, 7:10 எழுதியிருக்கிறது. அது போல ஒரு வேத அறிவை நாம் பெற்றிருக்க வேண்டும். மாட்டுக்கு கூட மாட்டினுடைய இடம் கொட்டகையது தெரிகிறது, கழுதைக்கு தன்னுடைய முன்னணை தெரிகிறது. ஏசாயா 3:3 எழுதியிருக்கிறபடி என்னுடைய ஜனத்திற்கோ என்னை தெரியவில்லை என்று அங்கலாய்க்கிறார். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஒருவேளை இந்த சத்தம் கேட்கிற நீ, உன்னை குறித்த தேவ சித்தம் தெரியணும். உன் குடும்பம் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். நீ ஆண்டவருடைய வசனத்தை அறிவது தேவ சித்தம். இந்த சத்தம் கேட்கிற உனக்கு ஓ ஒருவேளை தேவ சித்தம் இல்லாமல் சுய சித்தத்திற்கு உன் மன விருப்பத்தின்படி எல்லாம் நடந்து நஷ்டத்தின் மேல் நஷ்டம், தரித்திரத்தின் மேல் தரித்திரம், உபத்திரவத்தின் மேல் உபத்திரம், ஏதோ ஒரு மனித சூழ்ச்சியினால் சிக்கொண்டிருக்கிறாய், ஏதோ ஒரு மனிதனால் நீ ஏமாற்றப்பட்டிருக்கிறாய், ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு மாந்திரீகம், தேவ சித்தம் இல்லாத வழியில நடந்து நீ பட்ட பாடுகள் போதும். இந்த வசனம் உனக்கு நேராய் வருகிறது. உன்னை விடுதலை ஆக்குகிற தேவ சித்தம் இன்றைக்கு வெளிப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. நீ ரட்சிக்கப்படுவது, உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவது. அப்போஸ்தலர் 16:30-31 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவது தேவ சித்தமாயிருக்கிறது. எனவே ரட்சிப்புக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். 1 யோவான் 2:17 சொல்லுகிறது, தேவ சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நீ சித்தம் இல்லாமல் செய்தனா வியாபாரத்தில் நஷ்டம், விவசாயத்தில் நஷ்டம், உன்னுடைய படிப்பில் தோல்வி, திருமண வாழ்க்கையில் தோல்வி, வேலையில் தோல்வி, விரக்தி, ஊழியத்தில் ஒரு தோல்வி. நீ உன் விருப்பத்தின்படி செய்வதல்ல, உன்னை உண்டாக்கினவர் உன்மேல் வைத்திருக்கிற தேவ திட்டத்தை அறிந்து காத்திருந்து அவருடைய சித்தம் என்னது என்பதை அறிந்து 1:3, 1:2, 2:3 சாட்சிகளால் காரியத்தை நிலைவரப்படுத்தி கொண்டு நீ செய்யும் பொழுது உன் காரியம் ஜெயமாயிருக்கும். வேதம் அதை சொல்லுகிறது. ஏசாயா 46:10 சொல்லுகிறது, எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் செய்வே. அவருக்கு எது சித்தமோ அதை தான் அவர் செய்வார். தானியேல் 5:19-21 வாசித்தால் சித்தமானவனை அதிகாரியாக்குகிறார். எனவே தான் நாம் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படுகிறோம். எல்லா அதிகாரத்துக்கும் துரைதனத்துக்கும் அவர்தான் தலைவர். எனவே தான் எல்லா அதிகாரங்களும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அதனால தான் எல்லா விதமான அதிகாரம் பெற்றவர்கள் தேவ ஊழியக்காரர்கள் என்று ரோமர் 13:3 எழுதியிருக்கிறது. எனவே இந்த அதிகாரங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறது. தனக்கு சித்தமானவைகளை அவர் செய்கிறார். நீதிமொழிகள் 21:1 சொல்கிறது, ராஜாக்களை தம்முடைய சித்தத்தின்படி நீர்கால்களைப் போல திருப்பி விடுகிறார். விவசாய நிலங்களில் அந்த கால்வாயில் தண்ணீரை திருப்பி விடுவது போல தனக்கு பிரியமானவர்களை அப்படி திருப்பி விடுகிறார் என்று எழுதியிருக்கிறது. யோவான் 4:34 இயேசுதான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு முன்மாதிரியான நமக்கு ஒரு முன்மாதிரி. எது எடுத்தாலும் பரிசுத்தமா, ஜபமா, ஊழியமா, வல்லமையா, பிதாவின் சித்தமா, எதை எடுத்தாலும் இயேசுதான் நமக்கு முன்மாதிரி. அவரை போல நாம் பின்பற்ற வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேகர் அப்படி அல்ல, சுய சித்தத்தையே விரும்புகிறார்கள். தன் இஷ்டம் போல கண்ணுக்கு குளிர்ச்சியாய், கண்ணுக்கு அழகாய், கண்ணுக்கு ஞானமாய் தோன்றுகிற ஏதோ ஒன்றை அழிந்து
போகிறதை உனக்கல்லாததை ஒன்றை உனக்குள்ளே கற்பனைகளால் இந்த உலகத்தால் அசுத்தங்களால் நிரப்பிக்கொண்டு உன் இஷ்டப்படி செய்வதினால் அநேக தோல்வி அநேக இழப்பு அநேக வேதனை உருவ குத்தி கொண்டு ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சிகளுமாய் வாழ்ந்து முடிவிலே அழியாத அந்த அந்த நரக கடலில் விழுந்து அங்கு வேதனைப்படுகிற நிலை அதற்கல்ல. நீ தேவ சித்தத்திற்கு அழைக்கப்படுகிறாய். லூக்கா 12:47 சொல்லுகிறது, எஜமானருடைய சித்தத்தை அறிந்தும் செய்யாதவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். வேதம் சொல்லுகிறது நாம் அறிந்து அந்த சித்தத்தை அறிந்து அதை செய்ய வேண்டும். மத்தேயு 7:21, பிதாவின் சித்தத்தை செய்யாதவன் பரலோக ராஜ்யத்திற்கு வர முடியாது. உன் இஷ்டம் போல ஊழியம் செய்துவிட்டு உன் இஷ்டம் போல நீ எதனா செய்துவிட்டு உன் இஷ்டம் போல திருமணம் உன் இஷ்டம் போல வேலை உன் இஷ்டத்தின்படி செய்துவிட்டு ஐயோ எனக்கு ஏந்த பிரச்சனை ஏந்த போ தோல்வி, அது உன்னுடைய சுய சித்தம், உன்னுடைய சுய ஆளுமை, அது அது தேவ சித்தம் அல்ல. இன்றைக்கு இந்த தேவ சித்தம் இல்லாதவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அநேக வீடுகளுக்குள் சமாதானம் இல்லை, ஒரு மனம் இல்லை, பிசாசினுடைய ஆளுகை நிரப்பி இருக்கிறது. காரணம், தேவ சித்தத்தை அறிகிற அறிவு அவர்களுக்கு இல்லாமல் போவதுதான் காரணம். அப்படி இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது மத்தேயு 12:50, சித்தத்தை செய்யாதவன் எனக்கு சகோதரன் அல்ல, சகோதரி அல்ல, தாய் அல்ல என்று எழுதியிருக்கிறது. அப்போ நம்ம தேவ சித்தத்தின்படி செய்தால் இயேசு நம்மை பார்த்து சொல்லுவார், என் சகோதரனும் என் தாயும் என் சகோதரி என்று அவர் நம்மை குறித்து பெருமை பாராட்டுவார். அவருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது, சித்தத்தின்படி செய்யும் பொழுது. வேதம் சொல்கிற மத்தேயு 21:31, மூத்தவன் இளையவன் ரெண்டு சகோதரர்கள் ஒரு தகப்பனாருக்கு இருக்கிறார்கள். மூத்தவன் இடத்துல, மகனே இதை போய் இதை வேலை செய் என்றால் தகப்பனாரை பார்த்து முடியாது என்று அப்படி எதிர்த்து வருகிறார். இளையவன் செய்கிறேன் தகப்பனே என்று போய் செய்யாமல் அந்த வார்த்தையை உதாசீனம் பண்ணி போகிறான். பின்பு பெரிய மகன் பெரியவன் மூத்தவன் மனஸ்தாபப்பட்டு தகப்பனுடைய வார்த்தையை எதிர்த்து நின்றுவிட்டோமே என்று மனஸ்தாபப்பட்டு போய் செய்கிறான். செய்தவன் அந்த பிதாவினுடைய தகப்பனுடைய அந்த சித்தத்தை அந்த வேலையை செய்தவன் மூத்த மகன் தேவ சித்தத்தை செய்தவனாய் நிற்பான். அதே போல நாம் இதோ சும்மா வாயில பேசுவது அல்ல, தேவனுடைய ராஜ்யம் என்பது அது பலத்திலே இருக்கிறது, விசுவாசம் கிரியிலே வர வேண்டும் என்று யாக்கோபு 2:20 எழுதியிருக்கிறது. எனவே நாம் மனுஷருக்கு பிரியமாய் இல்லாதபடி தேவனுக்கு பிரியமானதை தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று எபேசியர் 6:6 எழுதியிருக்கிறது. பிலிப்பியர் 2:13 எழுதியிருக்கிறது, தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பங்களையும் செய்கைகளையும் அவர் உருவாக்குகிறார். நமக்கு நாமே அந்த ஊழியத்தை குறித்த ஒரு சுவிசேஷகனாய் போதகனாய் ஒரு தீர்க்கதரிசியாய் ஒரு அப்போஸ்தலனாய் அப்படிலாம் நம்ம அந்த அந்த வெளிப்பாடுகள் அந்த விருப்பங்கள் நமக்கு நாமே வருவதல்ல, அது பிதாவினுடைய அந்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் நமக்குள்ளே அது செய்து தமது சித்தத்தின்படி தயவுள்ள சித்தத்தின்படி நிறைவேற்ற அவர் சித்தத்தையே அவர் உருவாக்குகிறார் நமக்குள்ளே. எனவே எபிரேயர் 10:36 சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தை பெறும்படி பொறுமை வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய பாதத்தில் பொறுமையாக இருக்கிற காலங்களில் பொறுமையாக இருங்கள். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 2:15-17 முடிய வாசித்து நாம் ஜெபிக்கலாமா? 1 யோவான் 2:15-17 முடிய வாசிக்கலாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமே. அதாங்க தேவ சித்தம். வேதம் சொல்லுகிறது உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போவோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த சித்தம் உனக்கு தேவை. ஒருவேளை உன் வாழ்க்கையில் ஏதோ தேவ சித்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை அமைத்து போராடுகிறாயோ, அன்றவிடத்தில் மண்டியிட்டு தாழ்த்துவோம், அதை ஒழுங்குபடுத்தி தருவார். இனி வருகிற நாட்களிலாவது தேவனுக்கு உகந்ததை செய்வோம். அப்போஸ்தலர் 9:6 திரும்ப வாசிக்கலாமா?
வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். நாம் வாசிக்கலாம். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் பேசலாமா? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். என் அன்பு தகப்பனே, இயேசு என்கிற நாமத்தில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என் ஜனங்கள் என்னை அறிகிற அறிவிலே பேதைகளாய் இருக்கிறார்கள், உலகத்தின் வழியிலோ ஞானிகளாய் இருக்கிறார்கள் என்று புலம்பினீங்களே அப்பா. அப்பா மன்னிக்கும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய சித்தம் அல்லாதவைகள் இவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களை விட்டு விலகட்டும். சித்தமில்லாத மனிதர்கள் விலகட்டும். பாவத்தை தூண்டி சாபத்தை உருவாக்கி உன் சமூகத்திலிருந்து கோபத்தை உண்டாக்குகிற தேவ சித்தம் இல்லாத எல்லா கிரியைகளும் இவர்கள் வீடுகளை விட்டு, எல்லைகளை விட்டு, இந்த சரீரங்களை விட்டு விலகட்டும். இப்பொழுதே ஒரு வல்லமை இறங்கட்டும். இயேசுன்னு கூப்பிடுங்க, இயேசுன்னு கூப்பிடுங்க, தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுங்க. எனக்கு உம்முடைய சித்தத்தின்படி செய்கிற அறிவும் ஞானமும் எனக்கு தாங்க. என் மனைவி உம்முடைய சித்தத்தின்படி நேசிக்கணும். என் பிள்ளைகள் உம்முடைய சித்தத்தின்படி நடத்தணும். என் எதிர்காலம் உம்முடைய சித்தத்தின்படி இருக்கணும். அப்படி யார் ஒப்பு கொடுப்பீங்களோ, உங்கள் மேலே அந்த வல்லமை இறங்கி வருது, உங்கள் மேலே அந்த கிருபை இறங்கி வருது, உங்கள் மேலே அந்த தேவ பிரசனம் இறங்குது. தேவ சித்தம் செய்ய செய்ய, ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க, உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் தானாகவே உடையும். அந்த கட்டுகள் தானாகவே உடையும். அந்த வியாதிகள் தானாகவே மறையும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சகல வியாதியின் கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறேன். ஏசாயா 53:4-5 உம்முடைய தழும்புகளை இறங்க பண்ணி சுகத்தை வையுங்கப்பா. இப்பொழுதே சுகம் அடையட்டும். ஒவ்வொருவரும் எல்லா தடைகள் உடையட்டும். தடைகளை உடைக்கிறவர் உங்கள் முன்னே போகிறார் என்று ஏசாயா 45:2 மீகா 2:13 எழுதியிருக்கிறதே. இவர்களுக்கு முன்னாடி போங்கப்பா, இவர்களுக்கு முன்னாடி தூதனை அனுப்புங்கப்பா. உம்முடைய விருப்பம் இல்லாமல் சித்தம் இல்லாமல் செய்து நஷ்டப்பட்டது போதும், கஷ்டப்பட்டது போதும், அவங்க வாழ்க்கையில நிம்மதி இழந்தது போதும். இனி இருக்கிற நாட்களிலாவது ஒரு சமாதானத்தை பார்க்கும்படி அவர்களுடைய பலவீனங்கள் மன்னிக்கப்படட்டும். தேவ சித்தம் இல்லாதவர்கள் அவர்களை விட்டு விலகட்டும். இப்பொழுது ஒரு வல்லமை இறங்கி தொடுகிறது. சகல தரித்திரங்களும் மாறுவதாக, சகல வியாதிகளும் மாறுவதாக, சகல தடைகளும் உடைவதாக, தேவ சித்தம் அவர்களுக்கு உண்டாவதாக, வேத அறிவு அவர்களை நிரப்புவதாக, ஒரு ஜெப அபிஷேகம் அவர்களை நிரப்புவதாக. தாவீதின் குடிகளின் மேல் கிருபையின் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீரே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன் என்று சகரியா 12:10 வாக்கு பண்ணினீரே. ஒவ்வொருவருக்குள்ள ஒரு ஜெப வல்லமை இறங்கட்டும். தான் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிற தேவ சித்தம், அப்போஸ்தலாகிய பவுலை போல ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்கிற அந்த தேவ சித்தத்தை அறிகிற அறிவு ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, ஜீவனை இறங்குவதாக, சுக இறங்குவதாக, விடுதலை இறங்குவதாக. இப்பொழுது அந்த வீட்டில் இருக்கிற இருளின் கட்டுகள், உபத்திரவ கட்டுகள், அந்தகாரத்தின் கட்டுகள், எல்லா விதமான தேவ சித்தம் இல்லாத இருளின் திட்டங்கள் இயேசுவின் இரத்தத்திலே ஆண்டவர் நான் அர்த்தமாக்குகிறேன். விட்டு விலகு இந்த சரீரங்களை விட்டு, விலகு இந்த வீட்டை விட்டு. ஒரு தேவ மகிமை இறங்கி தொடுகிறது. உமக்கு நன்றி, நன்றி பிதாவே. உம்முடைய சித்தத்தின்படி செய்ய எங்களை ஒப்புவிக்கிறோம். எங்கள் இயேசுவை போல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த தகப்பனாரை, இந்த தாயாரை, இந்த சகோதரனை, இந்த சகோதரி, இந்த குழந்தைகளை, இந்த குடும்பத்தாரை, இந்த ஆண்டவர் இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொருவரும், இந்த நிகழ்ச்சிக்கு உட்படுகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய அவர்களை நிரப்போம், நிரப்போம். ஜெபத்தை கேட்டீங்கப்பா, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தேவ சித்தத்தின்படி நடப்போம். தேவ சித்தத்துக்குட்பட்டு எல்லாவற்றையும் சுதந்தரிப்போம். வாழ்ந்திருந்து தேவ ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். காட் பிளஸ் யூ.